Hello friends, welcome back to Navy's Cookhouse. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ குக்கிங் வீடியோ இல்லை, அதுக்கு பதிலாக நம்மளோட வால் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெக்கரேட்டிவாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான காஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ 5B இல்லைனா 2B பென்சில் எடுத்துக்கோங்க, எரேசர், ஷார்ப்னர், அப்புறமா நம்ம ஸ்டென்சில் வரைகிறதுக்காக பென் இல்லை மார்க்கர் அந்த மாதிரி. இந்த ப்ரெஷ்ஷும் ரொம்ப கம்மியான காஸ்ட், 10 ருபீஸ் தான். இந்த மாதிரி ஃபிசிக்கல் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் அது மாதிரி வாங்கிக்கோங்க, 20 ருபீஸ் தான் இது. ஸோ நான் எனக்கு 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன், கிரிம்சன், ரெட்டு, ஒயிட் அண்ட் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 15 ml இது 20 ருபீஸ் தான். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் வாங்குறது வந்து இந்த மாதிரி வால் பெயிண்டிங்க்கு ஒரு 3 பெயிண்டிங்ஸ் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வால் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென்சில் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைன் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளாக் கலரில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த அவுட்லைன் அதுக்கப்புறமா உள்ள ஃபுல்லாக கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு அதிகமாக டைமும் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான், நமக்கு பெயிண்ட்லாம் கூட ஆகாது. ஸோ பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ நான் ஒரு பிரான்ச் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன், பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹோல் பிரான்ச்சும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பிரான்ச்சஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேர்ட்ஸ் ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நம்ம காணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அதை க்ரோமில் சர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஓனாக ட்ரா பண்ணுறோனாலும் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் இப்போ ஏ4 ஷீட் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக. அப்படி இல்லைனா ஓல்டு எக்ஸ்ரே ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஷீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி அதில் நம்ம மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்ரே ஷீட்ஸு, ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் அந்த மாதிரி ஷீட்ஸில் வரைஞ்சோன்னா, பிளாஸ்டிக் ஷீட்ஸில் வரைஞ்சோன்னா அது நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பேப்பர்ஸில் வரையணும்னா நம்ம நிறைய பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த பெயிண்ட் பண்ணும்போது திருப்பியும் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டென்சில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வாலில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மாஸ்கிங் டேப் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு. நான் எதுவுமே ஒட்டாமல் தான் பண்ணுறேன், இல்லை நீங்கள் சின்னதாக ரோல்ஸ் கிடைக்கும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன்.
இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டென்சில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மாதிரி பட்டர்ஃப்ளை எத்தனை மாதிரி டிசைன்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் ஸ்டென்சில் கட் பண்ணி அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ளவர்ஸ்க்காக. இதுவும் நீங்கள் ஸ்டென்சில் மாதிரி ஃப்ளவர் கட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஸ்பாஞ்ச்லேயும் கட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் விட ரொம்ப சிம்பிள், நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இயர்பட்ஸ் கூட யூஸ் பண்ணி அதுலேயும் நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது உங்களோட ஓன் ஐடியா, நீங்கள் எப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அண்ட் கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். நம்ம ஃப்ளவர்ஸ் இதே மாதிரி நியூஸ் பேப்பரில் நிறைய ஸ்டென்சில்ஸ் வரைஞ்சிட்டு நிறைய கட் பண்ணிவிட்டோம். ஸோ அதுவுமே நமக்கு அப்போ எப்படி பட்டர்ஃப்ளை பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரீ ஃபுல்லாகவே நான் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டுக்காக நான் இந்த கிரிம்சன் கலர் கொஞ்சமாக ஒரு ட்ராப்பும் அப்புறமா ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப லைட் பிங்க் கிடைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம வீட்டில் நம்மளே வந்து நம்மளோட வால்ஸ் ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஓன் ஐடியாவில் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம், இல்லை நிறைய இமேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து ட்ரா பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிவீஸ் குக்கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவீஸ் குக்கோஸ்.